ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நண்பா, நான் தான் உங்கள் மிஸ்டர் பியர் டிப் பரத் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஃபுட்ஸ் சாப்பிட்டா நம்மளுக்கு பியர்ட் அதிகமாக வளருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரியும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு மிஸ்டர் பியர் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த ரெட் கலர் பெல் பட்டனை அழுத்திங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் சொன்ன மாதிரி இந்த 5 ஃபுட்ஸ் சாப்பிட்டா தாடி வளருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த 5 ஃபுட்ஸ் சாப்பிட்டா மட்டும் வளருமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு 50% தான் க்ரோத் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் மீதி 50% வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வரும். இந்த டிப்ஸு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 5 ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து பியர்டில் வந்து உங்களுக்கு க்ரோத் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதனால தான் இந்த டிப்ஸு. ஸோ மறந்துடாமல் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்பல்சரி வந்து வளரும். அந்த 5 ஃபுட்டில் ஃபஸ்ட்டு ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கு முட்டை வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து மில்க்கு, பாலம் குடிங்க, அதில் ப்ரோட்டீன் விட்டமின் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, மீனில் வந்து நிறைய வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதனால் தேர்டு அது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு, பீன்ஸ் வந்துன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ பீன்ஸ் நிறைய நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ க்ரோத் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பியர்டு. அதே மாதிரியே ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எள்ளு இருக்குல்ல, நம்ம எள்ளுனா அந்த கடையில் விற்குமே அது மாதிரி எள்ளு, அது கூட நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்கள் க்ரோத் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 டிப்ஸு தான் இப்போதைக்கு நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில், இந்த 5 நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பியர்டு வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து நான் சும்மாலாம் சொல்லலை, ரியலாக சர்ச் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்பல்சரி பியர்டு வந்து அதிகமாக க்ரோத் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது, மில்க்கு, எக்கு, அடுத்தது ஃபிஷ்ஷு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் எள்ளு, அப்புறம் வந்து நீங்கள் கீரை கூட நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு மட்டும் தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் நல்லது, கீரை கண்ணுக்கு, நம் உடம்புக்கு, அது மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ கீரையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பியர்டு வந்து அதிகமாக வளரும். மறந்துடாதீங்க, சொன்ன டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பல்சரி உங்களுக்கு வந்து பியர்ட் க்ரோத் வந்து அதிகமாக வளரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இப்போ தான் ஷேவ் பண்ணேன், ஒரு 5 நாள் இருக்கும். போன வீடியோவில் கூட நீங்கள் பாருங்கள் நம்மளனா, நான் போஸ்ட் பண்ணி ஒரு 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 நாள் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள், எனக்கு பியர்டு வளர்ந்துருக்கு, நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும், தெரியுதா? ஸோ இந்த 5 நாள் தான் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து கீரை கொண்டு நிறைய சாப்பிடுவேன், கீரை, பீன்ஸு, காய்கறி, அது மாதிரி நிறைய சாப்பிட்றதுனால எனக்கு வந்து அதிகமாக வளருது. இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.